இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இயேசுவின் நாமத்திலே அப்படின்னு சொல்லும்போது எப்போதுமே ஜெபம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சில இடங்களில் இயேசுவின் நாமத்தில் ஏதோ மாய மந்திர சொல்லு மாதிரி இயேசுவின் நாமத்தில் அதை செய்யணும், இயேசுவின் நாமத்தில் அது ஒரு மேஜிக் பேண்ட் இல்லை. அதோட உண்மையான வல்லமையை நாம் ஜெபத்தில் அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லித்தராரு அப்படின்றத அதை நாம் பார்த்து உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ப்ரேயர், ஜெபம் என்பது ஒரு பிளீடிங், ஒரு பெட்டிஷன். யார் இடத்துல பெட்டிஷன் வைக்கிறோம் தெரியுங்களா? நீதி அரசர். ஆக்சுவலி இந்த ப்ரேயர் என்ற வார்த்தை எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா அது ஒரு லீகல் டேர்மாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. கோர்ட்டில் பார்க்கும்போது ஐ ப்ரே யூ மை லார்ட் அப்படின்னு ஜட்ஜை பார்த்து இவங்க பெட்டிஷன் மனுவை வைக்கும்போது அப்படி சொல்லுவாங்க. அப்போது அந்த அட்வொகேட் சொல்லக்கூடிய காரியம்தான் ஐ ப்ரே யூ மை லார்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இட் இஸ் அ பெட்டிஷன், இட் இஸ் ஒரு ஒரு கான்ஸ்டிடியூஷன், ஒரு கட்டமைப்புக்குள்ள ஒரு கவர்னட், ஒரு உடன்படிக்கை இருக்குது, ஒரு உறவு இருக்குது. அப்போ இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் என்று நாம் ஜெபிக்கிறது எப்படி, ஏன் என்பதை உணர்ந்து கொள்ளும்போது அதை நாம் சொல்லும்போது அர்த்தமோடு நாம் சொல்வோம். இன்றைக்கி நாம் ஜெபம் பண்ணும்போது ப்ரேயிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் இஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா அது ஒரு உறவு. யாரோட உறவுனா இயேசுவோடு ஒரு உறவு. பார்க்கும்போது மத்தேயு 6வது அதிகாரத்தில் 5-8 வசனங்களை மலைப்பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லித்தராரு. எப்படின்னு பார்க்கும்போது அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது 5வது வசனத்தில் மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், டோன்ட் பி லைக் எ ஹிப்போக்ரிட் அப்படின்னு சொல்கிறாரு. இயேசு எப்பொழுதும் ஓமை இந்த மாதிரி எடுத்துக்காட்டெல்லாம் சொல்லும்போது அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்களை எடுத்து அங்கே வைப்பார். கிரேக்க கலாச்சாரத்தில், கிரேக்க முறையில் அங்கே தியேட்டர் நாடகம்லாம் நடிக்கும்போது ஒரு ஆக்டர் வருவார், ஒரே ஒரு ஆக்டர் தான் இருப்பார். அப்பா ரோல் போடும்போது அப்பாவோட மாஸ்க் போட்டு வந்து அப்பா மாதிரி நடிப்பார். அடுத்தது இன்னொரு ஒரு கேரக்டராக நடிக்கும்போது அந்த மாஸ்க் போட்டுட்டு வருவார். மாஸ்க் இஸ் சேஞ்சிங் பட் நாட் டு பர்சன், கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டே இருப்பார். ஹிப்போ என்றால் மாஸ்க். இன்னைக்கு எல்லாம் மாஸ்க் போட்டுட்ருக்கோம். ஹிப்போ என்றால் மாஸ்க், கிரைட் என்றால் ஆக்டர், மாஸ்க் போட்டு நடிக்கக்கூடிய ஆக்டர். அப்போது வென் வி ப்ரே ஜீசஸ் இஸ் சேயிங் டு நாட் கம் வித் மாஸ்க். இன்னைக்கு எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் எல்லோரும் இப்படி தான் மாஸ்க் போட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம். ஆனால் என்னுடைய சேர்மன் இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் கூப்பிடும்போது அவர் என்ன தெரியுங்களா சொல்வார், இம்பார்ட்டண்ட் வைட்டல் பர்சனாலிட்டிஸ்க்கு அவர் இப்படி ஒரு மாஸ்க் கொடுத்துருக்கார். எப்படின்னா இதை நாங்கள் போட்டுட்டு தான் நாங்கள் மீட்டிங்க்கு வருவோம். ஏன்னா முகநாடி எப்படி இருக்குதுன்னு தெரியணும், நான் நடிக்கக்கூடாதுன்றதுக்காக என்னுடைய சேர்மன் இப்படி ஒரு மாஸ்கை என்னிடத்துல கொடுத்து போடும்போது பரமபிதாவாகியவர் நம்ம மாஸ்க் போட்டுட்டு போய் ஜெபம் பண்ணால் எடுத்து பாருன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் அந்த வசனத்தில் சொல்லுது. 6வது வசனத்தில் சொல்லும்போது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா வெளியரங்கமாய் உங்களுக்கு பதிலளிப்பார். ஸோ அந்த ரங்கத்தை அறிந்திருக்கிற தேவன் அவருக்கு தெரியும் நம்ம எப்படின்னு. ஸோ ப்ரேயிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் இஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஃபாதர் காட் த்ரூ சன். ஆகவே அது ஒரு உறவுக்கான பெயர், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். 2வது பார்க்கும்போது ப்ரேயிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லும்போது ரிமைனிங் இன் ஜீசஸ், ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ், ரிமைனிங் இன் ஜீசஸ். அதனால தான் நாம் வந்து யோவான் 14, 15, 16 வசனங்கள் லாங்கஸ்ட் டிஸ்கோர்ஸ் வித் டிசைப்பிள்ஸ், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாகன்னு 14 ஆரம்பிப்பார். ஏன்னா அவர் ஆயத்தம் படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அந்த 15வது அதிகாரத்தில் 7வது வசனம் நமக்கு தெரியும். அந்த 15வது அதிகாரம்னாவே திராட்சை செடி அதிகாரம்,
அதில் ஏழாவது வசனத்தில் இஃப் யூ அபைட் இன் மீ மை வேர்ட்ஸ் அபைட் இன் யூ யூ ஷேல் ஆஸ்க் வாட் ஈ வில் அண்ட் இட் ஷால் பி டன் அன் டு யூ நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று. அதுபோல நாம் இன்னைக்கு இந்த ரிமெயின் அதாவது இந்த ரிமெயினிங்ன்றது வந்து ஒரு அழகான எடுத்துக்காட்டு எப்படின்னா மண்ணும் செடியும் சாயில் அண்ட் பிளான்ட் பிளான்ட் உள்ளே இருந்தால் தான் பிளான்ட் நடந்து 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 போச்சுன்னா பிளான்ட் வளரவே வளராது. ஆகவே வி ஹவ் டு ரிமெயின் இன் த சாயில் விச் இஸ் காட்ஸ் வேர்ட் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நிலைத்து இருக்கும்போது நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது கிடைக்கும் நிறைவேறும். 16வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் பொறுமையாக படித்து பாருங்கள். ஏன்னா 16வது அதிகாரத்தில் 2வது வசனம் என்ன தெரியுங்களா சொல்லுது, அவர்கள் உங்களை ஜப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், தே வில் புட் யூ அவுட் ஆஃப் சினகாக்ஸ். இன்னைக்கு வி ஹவ் பீன் புட் அவுட் ஆஃப் சினகாக்ஸ், அது இந்த காலமாக இருக்குதுன்னு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ 23வது வசனத்தில் அவர் சொல்கிறார், இன் த டே அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்திலே ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்கிறது எதவோ இதில் நீங்கள் என் நாமத்தினாலே இன் த டே யூ வாட் எவர் யூ ஷால் ஆஸ்க் இன் மை நேம் இட் வில் பி கிராண்டட் அவர் சொல்வார், ஐ வில் கிவ் இட் டு யூ அப்படின்னு. அப்போது 15 அபைடின் மீ, 16 அந்த நாள் குறித்து சொல்கிறாரு, யூ ஹவ் டு ரிமெயின் இன் வேர்ட், அது இன்றைய காலகட்டமாக இருக்கிறது அப்படின்னு நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். அது வரைக்கும் 24 சொல்கிறாரு, இது வரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி உனக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் இஸ் ரிலேஷன்ஷிப் with God. Praying in the name of Jesus is relationship with God and Son. அது ஒரு உறவு. ரெண்டாவது remaining in the Word, remaining in Jesus, remaining in God. மூன்றாவது receiving, பெற்றுக்கொள்வது. எப்படின்னு பார்க்கணும்னா அதே 16வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் சோ தட் மை ஃபாதர் இஸ் க்ளோரிஃபைட் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு, Have you asked anything in my name? You shall receive it so that your joy will be full. மகிழ்ச்சியாக இருப்பேன், நீ உனக்கு கிடைக்க வேண்டிய உனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷம் நிறைவாகும்படி அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த 14வது அதிகாரத்துக்கு நீங்கள் கடந்து சென்று படித்து பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமை அடையும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். என் நாமத்தினாலே 14, 15, 16 வசனங்கள் அதிகாரங்களை நீங்கள் படிச்சீங்கன்னா எத்தனை வாட்டி என் நாமத்தினாலே வருதுன்னு நம்ம நோட் பண்ணி வைப்போம். ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லும்போது ஆழமாய் உறவை குறித்து சொல்லுகிறார், அபைடிங் ரிமைனிங் குறித்து சொல்லுகிறார், மூன்றாவது ரிசீவிங் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட், ரிசீவிங் ஸோ தட் வி கெட் ஃபுல் ஜாய். ஒரே ஒரு காட்சியை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எப்படி தெரியுமா, நீதி அரசர் ஜட்ஜ் அப்படி உட்காந்துருக்கும் போது பக்கத்தில் அட்வொகேட் நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் படித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். பிதாவின் இடத்திலே குமாரன் மூலமாக பேசும்போது ஆண்டவர் சொல்கிறார், ஐ வில் டூ, நான் உனக்கு செய்கிறேன். அதுதான் 13வது வசனத்தில் பார்க்குறோம். இந்த இதே அதிகாரத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் தட் ஐ வில் டூ that the Father may be glorified. பிதா மகிமை அடையும்படியாக ஆண்டவர் செய்வார். அது முடிச்சு தான் 15வது வசனத்தில், இஃப் யூ லவ் கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ், அன்பு கூர்ந்தால் என்னுடைய கட்டளைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். மற்ற 6வது அதிகாரம் 5-8 வசனங்களை இந்த ஜபம் பண்ணுறது குறித்து கற்றுக் கொடுக்கிற இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறமா தான் சொல்கிறாரு, ஆகவே நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாகவே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே ஃபாதர் ஹூ ஆர்ட் இன் ஹெவன் என்று சொல்கிறார். Therefore, in the name of Jesus, அப்படின்னு நம்ம சொல்கிறது தப்பில்லை, உணர்ந்து சொல்ல வேண்டும். அது ஒரு உறவு, அப்பாவோடு இருக்கக்கூடிய உறவு, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடிய ஒரு உறவு. ரிமைனிங் ஆண்டவருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து சொல்லுவோம், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். மூன்றாவது பெற்றுக்கொள்வோம் என்கின்ற விசுவாசத்தோடு ரிலேஷன்ஷிப், ரிமைனிங், ரெசீவிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். காட் பிளெஸ் யூ ஆல்.